வணக்கம் நண்பர்களே ஏகே கிரியேட்டிவ் கிரேட்டிஃபிக்ரேஷனுக்கு உங்கள் ஹன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய சேமியா தான் பண்ண போகிறோம் ரொம்ப எளிமையான முறையில் பண்ணிடலாம் வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் அதில் நான் உடச்சி வச்சுருந்தேன் அந்த ஒரு பாக்கெட் சேமியாவே உள்ளே சேர்த்துக்கிறேன் சேமியா பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே அளவாக இருக்கும் இல்லைங்களா லாஸ்ட் வீடியோ நம்ம சேனலில் பார்த்துருந்திங்கனாக்கா அந்த சேமியா எப்படி ஈவனாக ஒரே ஷேப்பாக உடைக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த டிப்ஸில் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன் பார்க்காத வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள் இப்போ சேமியா நல்லா வந்து செவந்து வருபட்டு இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் நேரம் மூடி வச்சு அதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து வெந்திருக்கும் எப்போவுமே வந்து சேமியாவில் எந்த பொருள் செஞ்சாலும் அதாவது பாயசமாக இருக்கட்டும் இது போல் கேசரி ஆகட்டும் சேமியா வந்து வெந்த பிறகு தான் நம்ம வந்து ஜீனி சேர்க்கணும் அதுக்கு முன்னாடி சேர்த்தீங்கனாக்கா சேமியா வந்து வேகாது வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும் அதனால் நீங்கள் சேமியா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஜீன்ஸ் சேர்க்கலாம் இப்போ ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்து கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அதுல தண்ணியெல்லாம் வந்து ஓரளவுக்கு முக்கால் பாகம் நல்லா வந்து வத்தி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருந்த ஒரு கப்பளவுக்கு ஜீனியையும் சேர்த்துடலாம் அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு சும்மா ஆயில் குக்கிங் ஆயில் நான் சேர்த்துக்கிறேன் அதாவது ஒன்னோடு ஒன்று ஒட்டாமல் அது வரதுக்காக இப்போ ஸ்டு எடுத்து வச்சுருந்தா சுகரையும் நம்ம சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம் இதோட டேஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஸ்வீட் செஞ்சாலும் கொஞ்சம் உப்பு சேர்ப்போம் இல்லைங்களா உப்பு கொஞ்சமும் அதோட ஏலக்காய் பொடி பண்ணது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நீங்கள் இப்போ ஜீனி சேர்த்த பிறகு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் வந்து தளர்ந்து வரும் அதாவது கொஞ்சம் மறுபடியும் எரிகிற அந்த அந்த கேசரி வந்து கொஞ்சம் வந்து நீர்த்த மாதிரி வரும் கொஞ்சம் நேரம் நீங்கள் சும்பிலே வச்சுட்டு நீங்கள் கலந்து விடும்போது அது நல்லா வந்து இருக்கிடும் ஃபைனலாக வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா மீடியமான ஃப்ளேமில் வச்சு கலந்து விடுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கீழே இருக்கிற ரெகுலர் சப்ஸ்கிரைப் பண்ண நம்பிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சும்பல் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அதில் ஆல்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எந்த வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும் இப்போ நமக்கு அருமையான சுவையில சேமியா கேசரி அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சேமியா கேசரியை சர்விங் பவுலுக்கு மாற்றியாச்சு இதோட கொஞ்சமாக வந்து முந்திரி பருப்பு வறுத்துட்டு நம்ம அதோட சேர்த்திடலாம் வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக கமெண்ட் பண்ணால் மறந்துடாதீங்க வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்